ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஹனீஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். நம்ம இப்போ நாகப்பட்டினம் அருகே வடக்கு பொய்கைநல்லூரில் கோரக்கர் சித்தர் ஆசிரமம் இருக்குது. இந்த கோரக்கர் சித்தரோட வரலாறையும் அவரோட பெருமைகளையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோரக்கர் சித்தர் வந்து 11ஆம் நூற்றாண்டில் வந்து வாழ்ந்தவர். இவர் எப்படி பிறந்தாருன்னா, இவர் வந்து இவரோட குருநாதர் வந்து மச்சேந்திரர். இந்த மச்சேந்திரர் வந்து ஒரு நாள் ஒரு ஊருக்கு பிச்சை கேட்டு போயிருக்காரு, ஒரு பெண்மணி வீட்டுக்கு. அந்த பெண்மணி வந்து ரொம்ப சோகமாக அந்த மச்சேந்திர மாமுனிவருக்கு பிச்சைக்கிட்டு இருக்காங்க. உன்னோட சோகத்துக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காரு அந்த பெண்மணிக்கிட்ட. அந்த பெண்மணி வந்து எனக்கு தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த மாமுனிவர் வந்து விபூதியை கொடுத்து, இந்த விபூதியை சாப்பிடுங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ வந்து அந்த பெண்மணி வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கிட்ட, இந்த மாதிரி ஒரு முனிவர் வந்தார், எனக்கு விபூதி கொடுத்தாரு, இதை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும்னு சொன்னாருன்னு சொன்னோடனே அந்த பெண்மணி, இதெல்லாம் வந்து போலி சாமியார் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த விபூதியை வந்து அடுப்பில் போட்டுட்டு இருக்காங்க அந்த பெண்மணி. அப்போ வந்து ஒரு 10 வருஷம் கழித்து அந்த மாமுனிவர் மறுபடியும் அந்த ஊருக்கு வந்திருக்காரு. வந்து அந்த பெண்மணிக்கிட்ட, எங்கே உனக்கு குழந்தை பிறந்திருக்கோம், நான் கொடுத்த விபூதியை சாப்பிட்டுருக்கேன், எங்கே அந்த குழந்தையை கூப்பிடுன்னு கூப்பிட்டுருக்காரு. அப்போ வந்து அவங்க வந்து, நான் அடுப்பில் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாமுனிவர் வந்து அந்த அடுப்பை பார்த்து, கோரக்கா வெளியே வான்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அடுப்பு சாம்பல்லேருந்து 10 வயது பாலகனாக வந்தவர் தான் கோரக்கர். இவர் வந்து ராஜயோக தீட்சை பெற்றவர். இவர் வந்து 108 வருஷம் வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து இந்த அரிச்சந்திரனோட ஆட்சி காலத்தில் வந்து கொல்லிமலை சாரலில் வந்து போகரோடு இணைந்து நிறைய அதிசயம் பண்ணியிருக்காங்க. போகரும் கோரக்கரும் இணைந்து உருவாக்குனது தான் சிதம்பர ரகசியம்னு சொல்கிறாங்க. பழனியில் உள்ள நவபாஷண சிலையும் இவங்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பௌர்ணமி அன்னைக்கும் வியாழக்கிழமையும் இந்த ஆசிரமத்தில் வந்து தங்கி வேண்டிக்கிட்டால் நம்மளோட நினைத்த காரியம் நிறைவேறும், அதுக்கப்புறம் நோய் இருந்தாலும் நோய் நீங்கும்னு சொல்கிறாங்க. இவர் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அதில் வந்து சந்திர ரகம் 200 என்ற நூலில் நிறைய ரகசியம், நிறைய சித்த மருத்துவ குறிப்புகள் நிறைய சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஆசிரமத்தில் வந்து ஒரு நாகலிங்கமாரம் இருக்குது. இந்த நாகலிங்கமாரம் வந்து எத்தனை வருஷத்துக்கு முந்தைய மரம்னு சொல்ல முடியல, ரொம்ப காலம் வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தில் வந்து நிறைய முடிச்சுகள் இருக்கிறதால இது ரொம்ப பழமை வாய்ந்த மரம்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தை வந்து தீராத தோஷம் உள்ளவங்க சுற்றி வந்தோம்னா, அவங்களோட பிறந்த நட்சத்திரத்தில் இந்த மரத்தை சுற்றி வந்தால் அவங்களுக்கு எந்த தோஷம் இருந்தாலும் நீங்கும். அதே போல் வந்து இந்த மரம் வந்து சுற்றுச்சூழலை வந்து ரொம்பவே பாதுகாக்கும். இந்த நாகலிங்க மரத்தில் இருக்கிற பூவோட வாசம் வந்து இதயத்தை பலப்படுத்தும், அதுக்கப்புறம் தொற்றுநோய் வராமல் தடுக்கும். இந்த நாகலிங்கம் பூவே பார்க்கறதுக்கு இந்த நாகம் வடிவமாக இருக்கும். இந்த நாகம் வந்து மேல் பாகம் வந்து பராசக்தியும் கீழே வந்து சிவசக்தியும் குறிக்கும் இந்த பூவு. இந்த பூவை, நாகலிங்க பூவை வந்து நம்ம சாமிக்கு அர்ச்சனை பண்ணால் எந்த நோய் இருந்தாலும் சரியாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஜீவ சமாதியில் வந்து இந்த வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டோம். தூரத்துலேருந்து எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. இங்கே வந்து தூரத்துலேருந்து வீடியோ எடுத்தோம் பாருங்கள். இந்த ஆசிரமம் வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே வந்து ஒரு தியானம் பண்ணுறதுக்கு தியான மண்டபம் தனியாக கட்டி வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு எல்லாருமே கொஞ்ச நேரம் உட்காந்து அமர்ந்து இந்த கோரக்க சித்தரோட படம் வச்சுருக்காங்க. இங்கே உட்காந்து சிலையும் வச்சுருக்காங்க உள்ளார. இங்கே உட்காந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கு, மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே அங்கே வரவங்க எல்லாருமே இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. Thank you.
நீங்களும் உங்களுக்கும் டைம் கிடைச்சா ஒரு தடவை இந்த வடக்கு பொய்கை நல்லூர் போயிட்டு இந்த கொரக்க சித்தர் ஆசிரமம் போயிட்டு வாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. பொதுவாக சித்தர் ஆசிரமம் போனால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், மனசுக்கும் அமைதியாக இருக்கும், நோய் இருந்தால் போகும்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.